அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனடார் ஜானகியம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 88. இன்று நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக கர்நாடகா மாநிலம் சென்னப்பட்டினா கிளையினுடைய தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியினுடைய வங்கி மேலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு கார்த்தீஸ்வரன் அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் நம் கல்லூரியினுடைய பழைய மாணவர் என்பது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. 2008 முதல் 2011 வரை நம் கல்லூரியிலே இளநிலை வணிகவியல் பட்டத்தை பயின்றிருக்கின்றார். அதற்கு அடுத்ததாக CAIIB என்று சொல்லக்கூடிய சார்ட்டர்ட் அசோசியேட் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் என்ற ஒரு தேர்வினை எழுதி தேர்ச்சி பெற்று அதன் மூலமாக அந்த வங்கி பணிக்கு உயர்ந்திருக்கின்றார். அதாவது வங்கி மேலாளர் என்பது ஒரு பல ஆண்டுகால அனுபவத்திற்கு பின்னாக கிடைக்கும், ஆனால் இவ்வளவு இளையோராக இந்த சிறிய காலத்திலே கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அவருடைய அறிவு திறனுக்கும் அவருடைய செயல்பாட்டுக்கும் கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பாகவே இதனை பார்க்க முடிகிறது. நம் கல்லூரியிலே அவர் பயின்ற காலத்திலே தேசிய மாணவர் படை என்று சொல்லக்கூடிய NCCயிலும் அவர் தன்னுடைய பங்களிப்பினை செய்திருக்கின்றார். சி சான்றிதழ் பெற்றிருக்கின்றார். அஞ்சாக்கினுடைய ஃபைன் ஆர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய நுண்கலை குழுவிலும் அவருடைய பங்களிப்பு சிறப்பானதாகவே இருந்திருக்கிறது. நம் கல்லூரியில் நடைபெறக்கூடிய போட்டிகளாக இருந்தாலும், பல்வேறு கல்லூரிகளுக்கு இடையே நடைபெறக்கூடிய போட்டிகளாக இருந்தாலும், பல்கலைக்கழகங்களுக்கு இடையே நடைபெற்ற இளைஞர் நலவிழா போட்டிகளாக இருந்தாலும், அந்த போட்டிகளிலெல்லாம் குயிஸ் காம்படிஷன் என்று சொல்லக்கூடிய வினாடி வினா போட்டியிலே வாகை சூடி இருக்கின்றார். அந்த அறிவார்ந்த திறன் பெற்ற அந்த தன்மை மிக்கவர் இன்றைய சிறப்பு விருந்தினர். இன்று நம்மிடையே ராய் மார்க்சம் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய தே ஒரு இலையினுடைய வரலாறு என்ற நூல் குறித்து பேச இருக்கின்றார். பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது, ஏனென்றால் இது ஒரு மொழிபெயர்ப்பு நூல் என்பதும் குறிக்கத்தக்கதாக இருக்கிறது. தேயிலை குறித்த ஒரு வரலாறு சார்ந்த ஒரு நூலாக இருக்கும் என்ற ஒரு ஆர்வத்தின் அடிப்படையிலே நாங்களும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனென்றால் தேயிலை டீ இல்லாமல் யாருமே இருக்க முடியாது, தண்ணீர் இல்லாமல் கூட இருந்து விடுவார்கள், ஆனால் ஒரு நாளைக்கு 10-15 முறை குடிக்கக்கூடிய டீ குடிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அந்த அளவிலே அதனுடைய வரலாறு அதனுடைய தன்மை எப்படி இருக்கும், ஒரு மொழிபெயர்க்கப்பட்ட நூலாக இருக்கக்கூடிய சூழலிலே அந்த நூலை குறித்து அறிவதற்கு மிகவும் ஆவலாக இருக்கின்றோம். இன்றைய நூல் கருத்துரையாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நம் கல்லூரியினுடைய மேனாள் மாணவர் திரு கார்த்தீஸ்வரன் அவர்களை இந்த அவையிலே அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். நூல் கருத்துரை வழங்குவதற்கு கர்நாடகா சென்னப்பட்னா கிளை தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியினுடைய மேலாளர் திரு பா கார்த்தீஸ்வரன் ஐயா அவர்கள். ராய் மார்க்சம் அவர்களினுடைய தே ஒரு இலையின் வரலாறு என்கின்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க உள்ளார். அவர்களை நூல் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வாய்ஸ் கேக்குதுங்களா? ஹலோ, வாய்ஸ் கேக்குதா சார்? கேக்குதுங்க. அனைவருக்கும் மாலை முதற்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு என்ன புத்தகத்தை பத்தி பேசலாம்னு இருந்தப்போனோம்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான், தே ஒரு இலையின் வரலாறு. தேயிலுக்கு பின்னாடி என்ன வரலாறு இருக்க போகுதுன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதுல படி பார்த்தோம்னா, புக்கு படி பார்க்கும்போது அது ஏகப்பட்ட சுவாரஸ்யமான தகவல்கள் அதுல இருந்து கிடைக்குது. இப்போ எப்படி ஃபர்ஸ்ட் தேயிலை வந்து ஸ்டார்ட் ஆகுது, எப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சீனாலதான் அதை வந்து தொடங்கியிருக்கு. அதோட பழக்க வழக்கங்கள் எப்படின்னு என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொது நூற்றாண்டு 3rd நூற்றாண்டு காலத்துல இருந்து அது ஸ்டார்ட் ஆயிருக்குது. எப்படின்னா, ஒரு ஆக்சிடென்டல் ஒரு ஈவெண்ட் தான். எப்படின்னா, ஒரு அரசர் வந்து மரத்தடியில உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்திருக்கு, சும்மா தண்ணி சுட வச்சிருந்துருக்காங்க. அப்ப அந்த டயத்துல தான் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு இலைய வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அது உள்ள உழுகும் போது அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. இப்போ அந்த ஸ்கிரீன்ல தெரியும் பாருங்க, இதுபடி உங்களுக்கு அந்த இதுல வந்து தண்ணி சுட வச்சுட்டு இருக்கும் போது இலைகள் ஆட்டோமுள்ள உழுகும் போது தெரியாதனமா உளுந்ததுல இருந்து தான் தண்ணி அப்படியே சுட வச்சு அதை குடிச்சு பார்த்தப்ப அது சுவையா இருந்த உடனே அந்த பழக்கங்கள் அப்படியே அவங்களுக்கு பரவ ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து இது ஏராளமான கதைகள் இருந்தாலும் சீனர்கள் பொதுவா நம்புற கதை வந்து இந்த இதுதான். 3rd நூற்றாண்டுல இருந்து இந்த இதுல ஆரம்பிச்சது. அப்படியே வழக்கங்களா மாறி வருது. என்னன்னா, அப்புறம் வந்து தேநீர் பழக்கம் வந்து முதல்ல அரச வேலைதான் தொடங்கி இருக்கு. அரச வேலை இருந்து நெக்ஸ்ட் வந்து அப்படியே பொதுமக்களோட பார்வைகளுக்கும் வர ஆரம்பிச்சு
அங்கிருந்து அவங்களோட அமைச்சர்களுக்கு மாறி அமைச்சர்கள் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிச்சு. இப்ப பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு போயிருச்சு அப்படிங்கும் போது அந்தஸ்து வர ஆரம்பிச்சிடும். எல்லாரும் ஒரே பொருளை யூஸ் பண்ணா எல்லாருக்கும் அந்தஸ்து வர ஆரம்பிங்க. அப்ப அந்தஸ்து பார்க்க ஆரம்பிச்ச போதுதான் ஒவ்வொரு டிவில வந்து குவாலிட்டி வைஸ் வர ஆரம்பிச்சது. இப்ப பணக்காரங்கன்னா ஹை குவாலிட்டி எந்த இது யூஸ் பண்றாங்க, அதோட ரேட் என்ன, அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அதுலயும் தேயிலையிலயும் நிறைய டிவைட் ஆகி அந்தஸ்து பார்க்க ஆரம்பிச்சு டிவிலயும் அந்தஸ்து வர ஆரம்பிக்குது. அந்த மாதிரி போகும்போதுதான் அப்ப மன்னருக்குரிய தேயிலை எப்படி பறிக்கிறாங்கிறதும் அதுல சொல்லியிருக்காங்க. மன்னருக்குரிய தேயிலை பறிக்கிறவங்க வந்து கையில வந்து ஒரு பட்டு கையுறை போட்டுக்கிட்டு அந்த விரல் நூல் நகம் மட்டும்தான் வெளியே தெரியும், அந்த நகத்தை வச்சுதான் கிள்ளி எடுக்கணுங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்கள உணவுல ஏகப்பட்ட கட்டுப்பாடு, காரம் பூண்டு இந்த மாதிரி ஐட்டம் எதுவுமே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி. இப்ப நாளாக நாளாக என்ன போச்சுன்னா இன்னும் அதோட தெய்வீகத்தன்மை கூடி அரசருக்கு கட் பண்ற தேயிலை வந்து தங்க கத்திரிக்கோல்ல கட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி கொண்டு போய் இது பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அது அதிகாலையில பனிப்பொழிவுலதான் தேயிலை நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த டயத்துலதான் போய் பறிக்கணும், அந்த மாதிரிதான் பண்ணியிருக்காங்க. கிள்ளும் போது இலைக்கு வந்து ரொம்ப கரெக்டா பார்த்து அந்த தேயிலை நகத்தை வச்சு மட்டும்தான் கிள்ளணும் அப்படிங்கிற மாதிரி வச்சு இது பண்ணியிருக்காங்க. அப்ப சீனால வந்து எப்ப தேயிலை வந்து இங்க பரவ ஆரம்பிச்சு ஐரோப்பாக்கு அப்படின்னா 1368 மேற்குலகத்துக்கு டீ முதல் முதலாக அறிமுகம் ஆகுது. அங்கிருந்து வியாபாரிகள் இங்கிருந்து சைனாக்கு போறவங்க அவங்க மூலமா ஐரோப்பாவுக்கு பரவ ஆரம்பிச்சது. இப்போ ஐரோப்பாவில் பரவ ஆரம்பிச்சது எப்படின்னா வியாபாரிகள் மூலமா இங்க வந்தோடனே அது வியாபார பொருளாகவே மாறிடுச்சு. இப்போ இந்த புக்கில் என்னென்ன ஆத்தர் சொல்ற வராங்க அப்படின்னா உலகளாவிய தேயிலை எப்படி பயன்பாட்டுக்கு வந்துச்சு, எப்படி வளர்த்தாங்க, என்ன தயாரிப்பு முறை எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. இது முத முத சீனாவில் மட்டும்தான் நூற்றுக்கணக்கான வருஷமா இருந்து அப்புறம் தான் ஐரோப்பாவுக்கு வர ஆரம்பிச்சது. பொது நூற்றாண்டு 3 சீனாவில் ஆரம்பிச்சது. எப்போ மேற்குலகுக்கு வந்ததுன்னா 16 தான் வருது. 1368 1600 தெரிய ஆரம்பிச்சிருக்குது மேற்குலகத்துக்கு. அப்போ அந்த வரலாறு ஆசிரியர் முன்னுரையில் என்ன சொல்றாங்கன்னா இந்த முன்னுரை வரும்போது நம்மளோட இப்போ உள்ள தலைமுறைக்கு முன்னாடி நம்ம நாட்டில் நடந்த பஞ்சங்கள் தமிழர்கள் என்னென்ன தியாகங்கள் செஞ்சாங்கிறதையும் அந்த முன்னுரையில் சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறத இப்ப நம்ம அடுத்தடுத்து வர இதுல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப 17 வந்து போகும்போது முதல் முதல்ல பசுந்தேயிலை வெறும் அந்த கிரீன் டீன்னு சொல்றாங்களே இப்ப அதைதான் யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. நாளடவில் அதுல செம்பு கலப்படம் பண்ணி நிறைய பிரச்சனை வந்து உடல்நல கோளாறு வந்த பிறகுதான் எல்லாமே அது காஸ்ட்லியா மாறி அதுக்கப்புறம் ப்ரௌன் தேயிலைக்கு மாற ஆரம்பிச்சாங்க. 18 பால் சேர்த்து அதுல தேயிலையில அருந்துற பழக்கம் வர ஆரம்பிச்சது. தேயிலை ஏன் இப்படி எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்கன்னா தேயிலையில கப்பின் அப்படின்னு ஒரு போதை பொருள் இருக்குது. அதுல இருந்து மோஸ்ட்லி 2-4% வரைக்கும் இருக்குது. இது காஃபில இருக்கிறத விட டபுள் மடங்கா இருக்கிறதுனாலதான் தேயிலை வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு அடிக்ட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் வரும் எல்லாருக்குமே. அப்புறம் இதுல காஃபில டீல என்ன இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் பிளவனாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு, ஒரு கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் இது இருக்கிறனால அது வந்து என்ன செய்யறாங்கன்னா ஹார்ட் டிசீஸ் பக்கவாதம் கேன்சர் இதெல்லாம் ட்ரீட் பண்றதுல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கூற்றும் இருக்குது. 18 முன்னாடி வர தேயிலை வந்து ஒரு மருந்தா தான் எல்லாருமே ட்ரீட் பண்ணி இருந்திருக்காங்க. ட்ரீட் பண்ணி மெடிக்கல் ஷாப்ல மட்டும்தான் தேயிலை வித்திருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மெல்ல மெல்ல அது எல்லா இடத்துக்கும் பரவி அது வந்து ஒரு எல்லாரும் அருந்துற பானமா மாறி இருக்கு. மாறி மாறிதான் இப்ப ஐரோப்பா வந்து 18 எல்லாரும் அதுக்கு வந்து ஒரு அத்தியாவசியமான தேவையா மாறினது. அப்ப அத்தியாவசிய தேவை இருந்த போறது பிரிட்டிஷ்ல இருந்து பிரிட்டன்ல இருந்து அமெரிக்காவுக்கு அந்த பழக்கமும் பரவுது. அமெரிக்கா வந்து இங்கிலாந்தோட காலனி நாடு. அமெரிக்கா என்ன ஆகுதுனா அமெரிக்கால இதே பழக்கம் போய் எல்லாருக்கும் ஒரு அத்தியாவசிய தேவையா மாறின பிறகுது இங்கிருந்து சீனால இருந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அவங்கதான் வந்து அங்க வந்து இம்போர்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் பெர்மிட் உண்டு. சீனால இருந்து அவங்க அமெரிக்காவுக்கு பெர்மிட் இம்போர்ட் பண்றப்ப அதுக்கு வந்து டாக்ஸ் லெவி பண்றாங்க. எப்படிங்கும் போது ஒரு அது ரொம்ப சார்ஜ் பண்றாங்க. அது அத்தியாவசிய தேவையான பிறகு டாக்ஸ் போடும்போது பொதுமக்களுக்கு வந்து வந்து சுமையா மாறுது. அப்போ அமெரிக்கா என்ன பண்றாங்க நீங்க வந்து வெளிநாட்டுல இருந்து வந்து எங்க மேல டாக்ஸ் போடுறீங்க நீங்க யாருங்கிற லெவல்ல அவங்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்படி இருந்த போது பாஸ்டன் துறைமுகம் அந்த துறைமுகத்துல இருந்து பிரிட்டிஷ்ல இருந்து 3 வந்து தேயிலை அங்க நிக்குது. அந்த கப்பல்ல இருந்து தேயிலை எல்லாம் அமெரிக்க குடிமக்கள் எடுத்து கடல்ல வீசுறாங்க. இதுதான் வரலாற்று ரொம்ப முக்கியமான இடம் பாஸ்டன் தேநீர் விருந்துன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த தேயிலை எல்லாம் எடுத்து கடல்ல வீசி மக்கள் அமெரிக்க மக்கள் வந்து வரிக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு இதுதான் அமெரிக்க சுதந்திர விடுதலை போராட்டத்துக்கே
முதல் இது ஃபர்ஸ்ட் முதல் ஸ்டெப் மாதிரி ஒரு தீப்பொறி மாதிரி. அமெரிக்க சுதந்திரத்தை வந்து பத்தி எரியறது காரணம் இந்த ஒரு தீப்பொறி தான். இங்க இருந்து ஆரம்பிச்சது தான். அப்படியே வந்து என்ன பண்றாங்க பிரிட்டிஷ் வந்து, இதுக்கு நீங்க நஷ்ட ஈடு கொடுக்குற வரைக்கும் பாஸ்டன் துறைமுகத்தை நாங்க திறக்க விட மாட்டோம்னு சொல்லி லாக் பண்றாங்க. அதுல இருந்து அமெரிக்கா ஃபுல்ல அந்த இந்த போற சுதந்திர போராட்டத்தை பரவி அவங்க வந்து பிரிட்டிஷை எதிர்த்து அடுத்த கொஞ்ச நாட்கள்லயே சுதந்திரமும் பெற்றுறாங்க அவங்ககிட்ட இருந்து. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, சரி அப்போ வந்து அந்த இடத்துல இருந்து இப்ப அமெரிக்காவை முடிஞ்சது. இப்ப சீனால இருந்து பிரிட்டிஷ் வந்து ஏகப்பட்ட தேயிலை இறக்குமதி பண்றாங்க. இறக்குமதிக்கு வந்து சும்மா கொடுக்க முடியாது, வெள்ளி வந்து இறக்குமதிக்கு ஈடா கொடுத்தாகணும். இப்படி ஈடா கொடுக்கும்போது நிறைய பழக்கங்கள் வழக்கம் நிறைய ஏகப்பட்ட இறக்குமதி ஆகும்போது அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வெள்ளி இல்லை, ட்ரேட் இம்பேலன்ஸ் ஆகுது. ட்ரேட் பேலன்ஸ் வந்து இங்க கொடுக்கறதுக்கும் அங்க வாங்குறதுக்கும் அவங்களுக்கு மேட்ச் ஆகல. அதனால என்ன பண்றது அப்படின்ட்டு இது பண்றப்ப ஈஸ்ட் இண்டியன் கம்பெனியை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க வந்து இப்ப வந்து கொடுக்கறதுக்கு பிரிட்டிஷ்ல வந்து வெள்ளி இல்லை. அப்ப என்ன பண்றாங்க பிரிட்டிஷ் சைனீஸ்க்கு என்ன பொருள் தேவைன்னு ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. அவங்களுக்கு வந்து பருத்தியும் ஓபியமும் ரொம்ப தேவைப்படுது. பருத்தி வந்து ரொம்ப கம்மியான நிலவில் தான் கேட்பாங்க. இப்ப இவங்க பண்ற இறக்குமதி தேயிலைக்கும் அவங்க கேட்கிற பருத்திக்கும் மேட்ச் ஆகல, ரொம்ப கம்மியான நிலமையில தான் இருக்கு. அப்ப இன்னொன்னு பொருளுக்கு வந்து ரொம்ப தேவைப்படுது, அது என்னன்னா ஓபியம். ஓபியம் வந்து என்னன்னா ஒரு போதைப் பொருள் மாதிரி. ஓபியத்தை கொடுத்து அப்ப என்ன பண்ணலாம்னு யோசித்து இந்தியால அவங்களுக்கு காலனி ஆட்சிதான் இருந்தது. இந்தியால இருந்து ஓபியமும் பருத்தியும் எடுத்து கொண்டு போய் கொடுத்து தேயிலை இறக்குமதி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓபியம் பாத்தீங்கன்னா ஒரு மருந்து பொருளா தான் முதல் இருந்தது. ஆனா நாளடைவில் சீனால வந்து அது போதைப் பொருளா மாறிடுச்சு. அதனால அரசர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இது வந்து எல்லாரும் பொதுமக்கள் எல்லாம் போதைப் பொருளுக்கு அடிமையாக ஆரம்பிச்சிட்டாங்க ஓபியத்துக்கு. அப்ப என்ன பண்ண முதல் வந்து கொஞ்சமா இருந்த இறக்குமதி நாளடைவுல ஏகப்பட்ட ஏற்றுமதியா மாறி அவங்களுக்கு கிட்டத்தட்ட முத வந்து ஒரு 100-200 இருந்தது, நாள் கணக்குல 1000-2000 கணக்குல இறக்குமதி ஆக ஆரம்பிச்சனையும் அங்க உள்ள சுங்க அதிகாரிகளுக்கு எல்லாம் டவுட் வர ஆரம்பிச்சு மன்னர்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி வந்து ஓபியம் வந்து நிறைய இறக்குமதி ஆகுது அப்படின்னு. அப்ப என்ன பண்ணாங்க அரசர் வந்து உடனே தடை போட்டாங்க, இனிமேல் ஓபியம் வந்து இறக்குமதி ஆக கூடாது, வெள்ளியும் வெளியே போகக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னே. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பிரிட்டிஷ் வந்து அவங்களோட நரித்தனத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப வந்து லீகலா தானே டவுன் இது இறக்குமதி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கடத்தல் சரக்கு சுங்காதிகளோட உதவியோட கடத்தல் பண்ணி கள்ள மார்க்கெட் வழியா சீனாக்குள்ள ஓபியத்தை விட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல அதனால வந்து ஓபியம் வந்து சைனால வந்து ரொம்ப பரவி மக்கள்லாம் போதைக்கு அடிமையானனையும் அரசர் வந்து என்ன பண்றாங்கன்னா ஆங்கிலேயர்கள் மேல போர் தொடுக்கிறாங்க. இதுதான் வந்து முதல் ஓபிய போர். ஓபிய போர் என்னங்கும்போது இதை எதிர்த்து சைனாவோட வந்து ஓபியத்தை நீங்க யூஸ் பண்ண தடை இறக்குமதி பண்ணி புழக்கத்துல விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து சீன அரசர் வந்து பிரிட்டிஷ் ஆர்மியில ஒரு போர் தொடுக்கிறதுதான் முதல் ஓபியம் போர் அப்படிம்பாங்க. ஆனா இந்த போர்ல வந்து சீனா தோத்துருவாங்க. சீனா தோத்து நிறைய ஒரு உடன்படிக்கை நான்கிங் உடன்படிக்கை எப்படி கையெழுத்துட்டு ஒரு 5 போர்ட்டை வந்து இவங்களோட கண்ட்ரோல்ல கொடுத்துருவாங்க. அது போக வந்து 5 மில்லியன் பவுண்ட் வந்து பணம் இவங்களுக்கு கொடுத்தாகணும், அதாவது போருக்கு இவ்வளவு செலவுக்கு எங்களுக்கு ஈடா நீங்க கொடுக்கணும்னு சொல்லி இது பவுண்டு வாங்கி, அது போக ஹாங்காங்கிற ஒரு இடத்த எழுதி வாங்கிடுவாங்க 99 வருஷ குத்தகைக்கு. அது இப்பதான் ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அது வந்து ரிலீஸ் ஆகி சைனாவோட ஸ்பெஷல் ரீஜனா கன்வெர்ட் ஆயிருக்குது. 99 வருஷம் குத்தகம் முடிஞ்சு அதுக்கு முன்னாடியே பிரிட்டிஷரோட கண்ட்ரோல்ல இருந்தது, இருந்தாலும் தேசிய அங்கம் ஆகல. இப்பயும் வந்து இப்ப வரைக்கும் அந்த பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்கு. ஹாங்காங்க்கும் சீனாக்கும் அந்த பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கு. அவங்க வந்து நாங்க தனி நாடும்பாங்க, இல்ல நீங்க எங்களோட இருந்த நாடுதான் அப்படிங்கிறது அந்த பிரச்சனை இன்னும் முடியல, இப்பயும் நடந்துகிட்டு தான் இருக்கு அந்த பிரச்சனை. அடுத்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து இதை வாங்கிட்டு விட்டுட்டாங்க. ஆனா ஓபிஎம் வந்து சீனர்களை வந்து நாங்க வந்து சட்டப்பூர்வமா ஆக்க மாட்டோம் சொல்லி அந்த இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க. இருந்தாலும் என்ன செய்ய அதுக்கப்புறமும் ஆனாலும் பிரிட்டிஷர் வந்து கள்ள மார்க்கெட் வழியா ஓபிஎம் விட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. இதனால திரும்ப 1856 ரெண்டாம் ஓபிஎம் போர் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த போர் படி பாத்தீங்கன்னா சீனா வந்து தோற்றுறாங்க. இதுபடி 1850 தியன்ஸ் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டு இதுபடி என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷர் வந்து ஓபியத்தை வந்து நாங்க வந்து சட்டப்பூர்வமா விற்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இதுபடி என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா இப்ப வந்து அவங்க வந்து தேயிலை ஓபியத்தை விட்டு தேயிலை வாங்கிட்டே இருந்தாங்க. ஆனாலும் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பிரிட்டிஷ்ல வந்து ஒரு லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து சைனாவுக்கு வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாங்கிறது. அந்த அக்ரிமெண்ட் வந்து கேன்சல் ஆகி ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபர்தரா ரெனியூவல் பண்ணல அவங்க. அதனால என்ன பண்றாங்க அவங்களுக்கு சீனால வந்து டவுன் இறக்குமதி பண்ண முடியாது. அப்ப வேற இடம் தேட ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவங்க இந்தியால வந்து பண்ணலாம் அப்படின்னு யோசித்து ஒரு தேயிலை கமிட்டிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. தேயிலை கமிட்டி ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து எங்கெங்க பண்ணலாம்
இந்தியால பண்ண முடியுமா, அதுக்கு வாய்ப்புகள் இருக்குதாங்கிற தேட ஆரம்பிச்சு அஸ்ஸாம்ல பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அஸ்ஸாம்ல பண்ண முடியும் கண்டுபிடிச்சு சீனால இருந்து இதையெல்லாம் கொண்டு வந்து அதுக்கு பெரிய பிரம பிரயத்தனம் பண்ணி தான் அவங்களோட கொண்டு வந்து முடிச்சு அதுக்கப்புறம் இங்க வந்து இந்தியாவில வளர ஆரம்பிச்சது. ஆனா இந்தியால வந்து அஸ்ஸாம் வந்து எப்படின்னா சீனாவோட வெப்பம் ஈரப்பதம் இதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கும், அது போக ரெயின்ஃபாலும் ஜாஸ்தியா இருக்கும். இருந்தாலும் அதனால என்ன ஆகும்னா பின்னாடி வந்து அசாமிகா டீங்கிற வந்து ஒரு இன்னொரு ஸ்பீசிஸ் வர்றதுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது, அதனால அதை வச்சு கன் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா டார்ஜிலிங் அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு விரிவு பண்ண ஆரம்பிச்சு, எங்கெங்கெல்லாம் மலைப்பிரதேசங்கள் இருக்குதோ அங்கெல்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சுதான் டார்ஜிலிங்ல வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா டார்ஜிலிங்ல வந்து இடம் எப்படின்னா ரொம்ப சின்ன இடம் ஆனாலும் நல்ல இடம், அதனால டார்ஜிலிங் டீ வந்து ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி ஆயிடுச்சு. அதை வச்சுதான் கம்பேர் பண்ற மாதிரி கொண்டு போனாங்க டீனாலே டார்ஜிலிங் டீ, அதை வச்சுதான் அவங்களுக்கு ஸ்கேல் ஸ்டாண்டர்ட் ஸ்கேல் மாதிரி கொண்டு வந்தாங்க. 1886 பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து 86 மில்லியன் தான் இது பண்ணாங்க. ஆனா இது வந்து எப்படின்னா சீனால இருந்து இம்போர்ட் பண்றத வந்து தாண்டுச்சு, பிரிட்டனு சீனால இருந்து இம்போர்ட் பண்றது எல்லாம் விட தாண்டி 86 பில்லியன் பவுண்டு வந்து இந்தியாவில தேயிலை உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் லேஸ்ல அவங்க பண்ணி முடிக்கல. அஸ்ஸாம்ல எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா அஸ்ஸாம்ல எல்லாம் போனாங்கன்னா மலேரியா காலரா போட்டு விதவிதமான நோய்கள் பண்ணாங்க. போக்குவரத்து கிடையாது, அஸ்ஸாமுக்கு முதல் கனெக்டிவிட்டி ரோடு கனெக்டிவிட்டி அவங்களோட கம்யூனிகேஷன் இவ்வளவு எரர்ல இவ்வளோ டிஃபிகல்ட்டியும் தாண்டி தான் அவங்க வந்து அஸ்ஸாம்ல இருந்து பண்ண முடிஞ்சது. தேயிலை வளர்க்குறதுக்கு வந்து எப்படின்னா ஏகப்பட்ட கடின உழவுகள் இப்போ தேவைப்பட்டுச்சு, அதுவும் ரொம்ப குறைஞ்ச கூலிக்கு தான் கேட்க முடியும். இங்க இருக்க நிறைய கூலி கொடுத்து கொடுக்க முடியாதனால அங்க இருந்து தான் சுரண்டல் ஆரம்பிச்சது. பிரிட்டிஷார் வந்து இந்திய மக்களை சுரண்ட ஆரம்பிச்சது அந்த இடத்துல இருந்து தான். அதனால 1860 தேயிலை தோட்டங்களோட அளவு ரொம்ப பெருக ஆரம்பிச்சது இந்தியாவில். அதுக்கேற்ற மாதிரி ஆட்கள் உடல் உழைப்புக்கு ஆட்கள் நிறைய தேவைப்பட்டனால பக்கத்துல இருக்க பீகார் இங்க இருந்து யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாத்தையும் பொய் சொல்லி ஏமாத்தி நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும் சொல்லி கூப்பிட்டு வந்து இங்க வரப்ப பாதி பேர் இங்க இருந்து டிரான்ஸ்போர்டேஷன் டைம்ல பாதி பேருக்கு நோய்கள் பரவ ஆரம்பிச்சிருது. ஏன்னா சுகாதாரம் இல்லாம டிரான்ஸ்போர்டேஷன்ல ஒரு சுகாதாரம் இருக்கிறது இல்ல, போற ஆட்களுக்கு சரியா சாப்பாடு இல்ல போற வழியிலேயே, அதனால பாதி பேர் அங்க போய் சேர்றதுக்கு முன்னாடியே இறந்துருவாங்க. இருக்கிற ஆளை வச்சு ஆள் இருக்காங்களோ இல்லையோ ஆள் தலைக்கணக்கு தான், அவரோட உடல் உழைப்பு கொடுக்க முடியுமோ இல்லையோ ஆள் கணக்கை வச்சு அவங்க வந்து கூலி கணக்கு வாங்கி ஆளை வித்துறது, மோஸ்ட்லி விற்கிற மாதிரி தான் அது. இங்க இருந்து கூட்டு போய் அங்க வித்து இது பண்ணிடுவாங்க. இது நம்ம தமிழ் படத்துல கூட நீங்க பாத்திருப்பீங்க பரதேசிங்கிற படம், மோஸ்ட்லி இதை வச்சுதான் இந்த ஒரு இதை வச்சுதான் அந்த படம் ஃபுல்லா வந்திருக்கும். இதனால ஏகப்பட்ட உயிர் உடையிறப்பு ஏற்பட்டனால அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா 1863 ஒரு சட்டம் போடுறாங்க. இந்த சட்டம் போட்ட பிறகு என்ன சொன்னா கூலி ஆட்களை கூப்பிட்டு போறவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், கூலி ஆட்களுக்கு வந்து ஹெல்த்துக்கு நீங்க வந்து செக் பண்ணி தான் கூப்பிட்டு போகணுங்கிற நிலைமைகள்லாம் கொண்டு வந்து எல்லாம் பண்ணி அந்த மாதிரி கொண்டு போகணுங்கிற போது அதுக்கப்புறம் கொஞ்சம் உயிரிழப்பு குறைஞ்சது. ஆனாலும் அஸ்ஸாம்ல என்ன பண்ணா இத்தனை பேர் உள்ள எல்லாம் ஒரே நேரத்துல போய் குமியும் போது அங்க எல்லாருக்கும் சாப்பாடு பெரிய பிரச்சனை, அதே மாதிரிதான் நோய்கள் பரவ ஆரம்பிச்சது மலேரியா காலரா எல்லாம் உடலுக்கு போய் பாதி பேர் அந்த இதுல இதாகிட்டாங்க. இதனால என்ன பண்றதுன்னா மறுபடியும் ஒரு அரசாங்கம் வந்து ஒரு சட்டம் போட்டாங்க 1865 ஏன்னா 9 மணி நேரம் வேலை குறைஞ்சபட்ச ஊதியம் எல்லாத்தையும் பில்லு நீங்க வந்து இது பண்ணி தான் கூலிகளை கூட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனாங்க. இப்படி கொண்டு போனோம்னா இவங்களுக்கு தொழில் நடக்காது அப்படின்ட்டு 1881 தோட்டக்காரங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இது ஆரம்பிச்சு 1881 அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி அரசாங்கம் ஏதாச்சும் புதிய சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்கன்னா அதை அமல்படுத்த முடியாத மாதிரி முட்டுக்கட்டை போடுறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணி எந்த சீர்திருத்தம் வரவிடாம பண்ணி அவங்க சுரண்டலை வந்து தொடர்ந்துகிட்டே இருந்தாங்க. தோட்டக்காரங்க என்ன சொல்றாங்க வேலையாட்கள் அப்படின்னா அது வந்து ஒரு வந்து சிறைச்சாலை, தப்பிக்கவே முடியாத சிறைச்சாலை அப்படின்னு அவங்க வந்து வாக்குமூலத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு நம்ம ஆசிரியர் வந்து. மோஸ்ட்லி இது என்ன பண்ணுவாங்கன்னா 5 வருஷம் அக்ரிமெண்ட்டுங்கிற மாதிரி தான் போடுறது, போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கடுத்து நீங்க வெளியே போற சமயத்துல மெரட்டி வாங்குறது திரும்ப நீங்க எக்ஸ்டெண்ட் பண்றது இல்லைன்னா கூலிக்கு முதல் வந்து அட்வான்ஸ் மாதிரி அவங்களுக்கு கொடுத்துறது, அவங்களால திருப்பி கொடுக்க முடியாது அவங்களுக்கு முன்பணமா கொடுத்துறது, அவங்கள கூலியில வந்து கழிச்சு கழிச்சு போது மிச்சம் மீதி இருக்கும் திரும்ப அவர் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால திரும்ப அக்ரிமெண்ட்டை வந்து ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருக்க இளைஞர்களுக்கு அங்கெல்ல யார பெண்களை திருமணம் பண்ணி வச்சுட்டு ரெண்டு பேருக்கும் இம்பேலன்ஸ்டா அக்ரிமெண்ட் போடுறது, இவருக்கு முன்னாடி முடிகிற மாதிரி அவங்களுக்கு 2 வருஷம் பின்னாடி முடிகிற மாதிரி. அப்ப ரெண்டு பேரும் ஒரு ஆளுக்கு முன்னாடி முடிஞ்சாலும் இன்னொரு ஆள் அவங்களோட ஒய்ஃபுக்கு இல்ல ஹஸ்பண்டுக்காண்டி அங்கே வெயிட் பண்ணி திரும்ப அவங்க பீரியடை கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் அங்கதான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அவங்கள ஒரு ஆள் உள்ள வந்தாங்கன்னா திரும்ப வெளியே போக முடியாத முடியாதபடி சிறைச்சாலை மாதிரி தான் நம்மளோட இவங்களோட டீ எஸ்டேட் எல்லாமே இருந்தது. கிட்டத்தட்ட 1882 வந்து இந்த சட்டத்துக்கு கீழே வந்து ஒழிச்சிட்டாங்க. ஒழிச்சு
1926 வரைக்கும் இதே மாதிரிதான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா தொழிலாளர்களுக்குள்ள விழிப்புணர்வு உருவாகி அவங்களும் அவங்களுக்குள்ள யூனியன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சு தெளிவாக ஆரம்பிச்சது. 19th century இறுதியில கிட்டத்தட்ட இந்தியால வந்து 200 மில்லியன் பவுண்டு தேயில உருவாக்க ஆரம்பிச்சிச்சு. அதுல 85% இங்கிலாந்துக்கு தான் ஏற்றுமதி பண்ணாங்க. ஆனா இதுக்கு நம்ம கொடுத்த விலை ரொம்ப அதிகம். ஏகப்பட்ட உயிரிழப்பு, பொருள் இழப்பு, எல்லாரோட மன நிம்மதி எல்லாம் இழந்துதான் இந்த 85 மில்லியன் பவுண்டு வந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி பண்ணாங்க. இவ்வளவு எதுக்கு அப்படின்னா, இங்கிலாந்தோட டீ தாகத்தை தணிக்கிறதுக்கு இத்தனை பேர் அவங்களோட ரத்தம் வேர்வை எல்லாம் உயிர் எல்லாம் இழந்துதான் அவங்களோட டீ தாகத்தை தணிக்க வேண்டியிருந்தது. இப்ப இந்தியால எதுவும் பத்தாம சிலோன்லயே அப்ப ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு பார்த்து சிலோனுக்கும் அடுத்து தேயிலை பரவ ஆரம்பிச்சது. 19th century பிற்பகுதியில இந்தியாவுக்கு போட்டியா ஸ்ரீலங்கால ஏகப்பட்ட தேயிலை வந்து உற்பத்தியாக ஆரம்பிச்சது. சிலோன்ல வந்து ஃபர்ஸ்ட் எப்படின்னா மசாலா மட்டும்தான் இருந்தது, டச்சு காலனி கீழே இருந்தது. ஆனா என்ன பண்றாங்கன்னா டச்சுக்கும் பிரிட்டிஷுக்கும் ப்ராப்ளம் ஆகி பிரிட்டிஷ் வந்து சிலோன் ஆக்குபை பண்ணி அதுக்கப்புறம் அங்க வந்து டீ வந்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க, ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. சிலோன்ல இதுக்கு போக காஃபி இருந்தது, காஃபி தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. காஃபி என்ன ஆச்சுன்னா காஃபி பூஞ்சை நோய் பரவி அந்த இது பிளான்டேஷன் எல்லாம் இதானனால எல்லாரும் தேயிலைக்கு மாற ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல 1889 சமயத்துல எல்லாரும் தேயிலைக்கு மாற ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துலதான் லிப்டன், சர் தாமஸ் லிப்டன் அப்படிங்கிறவர் வந்து பிரிட்டிஷ் வியாபாரி, அவர் போய் வந்து இலங்கையில ஏகப்பட்ட நிலங்களை எல்லாம் கையகப்படுத்தி அங்க வந்து தேயிலை பயிர ஆரம்பிச்சாரு. இப்பயும் கூட பார்க்கலாம் லிப்டன் டீ அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கு காரணம் இவர் தான், லிப்டன் டீங்கிற இவரோட பேர்ல தான் இந்த லிப்டன் டீ வர ஆரம்பிச்சது. அதை பார்த்தீங்கன்னா இலங்கையில நம்ம அந்த ஆங்கிலேயர்கள் பண்ண வேலை வந்து ஏகப்பட்டது. அங்க காடை அழிச்சது, அங்க வந்து ஏகப்பட்ட யானைகள் இருக்கும், யானைகளை புறம் கொண்டு இது பண்ணியாச்சு. அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் போய் சுற்றுச்சூழலுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி இது பண்ணிட்டாங்க. இந்தியாலையும் அதே மாதிரிதான், ஒரு புலி விடலை செங்க உள்ள எல்லாத்தையும் வேட்டையாடி முடிக்கிற மாதிரி அங்கேயும் போய் யானைகள் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு யானைகளையும் கொண்டு இது பண்ணியாச்சு. இப்ப இந்தியா இந்த ஸ்ரீலங்கால வந்து எப்படின்னா சிங்களர்கள் வந்து வேலை பார்க்கறதே கிடையாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கூலிக்கு வேலைக்கு போறது வந்து இழுக்கு மாதிரி அவங்களுக்கு. அப்ப என்ன ஆச்சுன்னா இந்தியால இருந்து குறிப்பா தமிழர்கள் தான் அங்க போய் வந்து டீ பிளான்டேஷன் புரிய ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. இது எப்படி நடக்கும்னா நெல் அறுவடை வந்து நம்ம சமயத்துல முடிகிற சமயத்துல இங்க வந்து காஃபி அறுவடை ஸ்டார்ட் ஆகும். அதனால தமிழ் இந்தியால எல்லாம் நெல் அறுவடை முடிச்சுட்டு அப்படியே கடல் வழியா ஸ்ரீலங்காக்கு நெல் இந்த வேலையை பார்க்க போவாங்க, டீ பிளான்டேஷனுக்கு காஃபி பிளான்டேஷன் ஒர்க் பாக்குறதுக்கு. அப்படி போனதுங்கிறதான் சிறந்தரம் நிரந்தரமா அங்கே தங்க ஆரம்பிச்சிட்டதுனாலதான் இங்க வந்து தமிழர்கள் நிறைய பேர் அங்க ஸ்ரீலங்கால இருந்தாங்க. ஏன் அங்க போனாங்க அப்படின்னா 19th century ஆரம்பத்திலேயோ கேள்விப்பட்டிருப்பீங்க, 1876 தாது வருட பஞ்சம் வந்தது சென்னையில. இப்ப உள்ளவங்க எல்லாம் நினைச்ச இந்த பஞ்சம் எல்லாம் வந்துச்சான்னு சொன்னா நம்ப கூட மாட்டாங்க, வந்தது. மக்கள் சாகல, பசி பட்டினியால செத்தாங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு இருந்தா 50 லட்சத்திலிருந்து 1 கோடி மக்கள் தாது வருட பஞ்சத்துல இறந்தாங்க. இப்ப உள்ளவங்களுக்கு நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல பஞ்சம் வருமா அப்படின்னு கேட்டா எல்லாம் சிரிப்பாங்க, ஏன் போய் சொல்றீங்களா அப்படின்னு. நடந்தது நம்ம தமிழகத்துல, இந்தியால நடந்தது. 1876 தாது வருட பஞ்சம் நடந்தது. அந்த நடந்து கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் பசியால இறந்தாங்க, வேற எதுனால இல்ல, பசியால மட்டும் இறந்தாங்க. அப்பதான் அந்த சமயத்துல ஏகப்பட்ட பேர் மைக்ரேட் ஆகி சரி எங்கேயாவது ஒரு வாய் கஞ்சி கிடைச்சா போலாங்கிற சமயத்துலதான் எல்லாம் அங்க மாறி போனதுதான். அந்த சமயத்துலதான் கொஞ்சமாவது இந்த பிரிட்டிஷ்காரன் கல்நெஞ்சக்காரனுக்கும் கொஞ்சமாவது ஈரமா இருக்கிற சமயத்துலதான் சரி நம்ம நாட்டை கொஞ்சமாவது நல்லது பண்ணுவோம் சொல்லிதான் டேம் கட்ட ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல இருந்ததுதான் நம்ம முல்லை பெரியார் அணை. அதுவும் கூட இப்ப நம்ம இதுல ஆனந்த விகடன் தொடர வந்துகிட்டு இருக்கு, முடிஞ்சா அதையும் படிச்சு பாருங்க அதுல வரும். அது போக அந்த சமயத்துலதான் இந்திய தேசிய காங்கிரஸுக்கும் ஒரு வந்து தூண்டுகோலா ஆச்சு அந்த இந்த நிகழ்வு தான். பிரிட்டிஷ்காரை வந்து நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிற நம்ம மக்களை நம்ம தான் பாதுகாக்கணும் சொல்லிதான் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட முக்கிய நிகழ்வும் இங்க இருந்துதான் இந்த நிகழ்வுல இருந்துதான் தொடங்க ஆரம்பிச்சது. 19th century பின்பகுதியில எல்லாம் அங்க இலங்கைக்கு போன போது கிட்டத்தட்ட 348,000 ஏக்கர்கள் அங்க வந்து இலங்கையில வந்து டீ பிளான்டேஷன் மட்டும் இருந்தது. 300,000 தமிழர்கள் அங்க கூலியெல்லாம் இருந்தாங்க. கிட்டத்தட்ட இது பாத்தீங்கன்னா 10% இங்கிலாந்து ஸ்ரீலங்கன் பாப்புலேஷன்ல. அப்படிங்கும் போது என்ன ஆச்சுன்னா அவங்கள வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கலாமா வேண்டாமாங்கிற மாதிரி ஸ்ரீலங்கால பிரச்சனை ஆரம்பிச்சது. அங்க இருந்து ஆரம்பிச்ச பிரச்சனை இப்ப வரைக்கும் முடிய மாட்டேங்குது. அங்க ஆரம்பிச்சதுன்னா இப்ப வந்து எல்டிடி நமக்கு வந்து போன பிறகு இந்த பிரச்சனைகள் ஆரம்பிச்சு இன்னும் வந்து ஸ்ரீலங்கால அமைதி திரும்ப மாட்டேங்குது. தமிழர்களுக்கு சிங்களர்களுக்கு இன்னும் பிரச்சனை முடிய மாட்டேங்குது. 1872 அவங்க ஸ்ரீலங்கான் பேர் மாத்தினாலுமே அவங்க டீக்குரிய பேரை இன்னும் சிலோன்னு தான் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 90% வந்து
ஏற்றுமதி தான் பண்றாங்க அவங்களோட உற்பத்தியில. இதே மாதிரி போகும்போது பிரிட்டிஷ் வந்து 1947 பின்பகுதியில, அதாவது 19th century பின்பகுதி என்ன ஆச்சுன்னா, முன்பகுதி வரைக்கும் பிரிட்டிஷ் உலகத்துல இருக்க எல்லாத்தையும் சுரண்டி 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 அவங்க ஊர்ல செல்வத்தை சேர்த்து வச்சுட்டாங்க. சேர்த்து வச்ச என்ன செய்ய, பின்னாடி வந்து ஆரம்பிச்சது அப்பதான் முதல் உலக போர், 2014-18 முதல் உலக போர், அப்புறம் செகண்ட் வேர்ல்ட் வார் எல்லாமே நடந்த பொழுது அவங்களோட செல்வம் எல்லாம் போச்சு, யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவனோட நாட்டையே பார்க்க முடியல, அப்புறம் எங்க மற்ற நாட்டை போய் கண்ட்ரோல் பண்ண. அப்படிங்கிற சமயத்துலதான் இந்தியாவுக்கு ஸ்ரீலங்காக்கு எல்லாம் சுதந்திரம் கிடைச்சது. சுதந்திரம் கிடைச்ச பிறகு அந்த தேயிலை வந்து அவங்களோட வாங்க முடியாது, லக்கேட்டை வாங்க முடியாது, அதனால என்ன பண்றாங்க, வேற எந்த நாடு இருக்கு நம்மளோட கண்ட்ரோல்ல அப்படிங்கிற தேடுறப்ப ஆப்பிரிக்கால கென்யா வந்து அவங்களோட காலை நாடுகள் இருந்தது. இப்ப வந்து காலை நாடு இந்தியாவுக்கு தர மாட்டாச்சு, ஸ்ரீலங்காவும் அவங்களோட தேயிலை நம்ம பிரிட்டிஷ் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கும் போது கென்யாவை தேடி கென்யால வந்து அவங்களோட காலனியில இது பண்ண ஆரம்பிச்சாங்க. கென்யாலையும் போய் கென்யால கிட்டத்தட்ட 95% உற்பத்தி ஆகுறதுல 95% ஏற்றுமதி தான் ஆரம்பிச்சு, இந்த மாதிரி அவங்க இதில் கென்யாவும் சுரண்டி அவங்களும் விடுதலை ஆகிறங்காட்டிக்கு அந்த இது அந்த நாட்டையும் சுரண்டிட்டு தான் இருந்திருக்காங்க. 1920 வரைக்கும் அஸ்ஸாம் இப்ப வந்து 3 வரைக்கும் போயாச்சு, ஸ்ரீலங்கா, இந்தியா, கென்யா, 3 சுரண்டி தான் அவங்க தேவையை இது பண்ணி கொண்டு வந்து பிரிட்டிஷரோட தேவையெல்லாம் ரெக்யர்மெண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் போனீங்கன்னா இப்ப வந்து கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சது. இப்ப வந்து பசுந்தேயிலை வந்து 2 இருக்கு, பசுந்தேயிலை, ப்ரௌன் டீன்னு 2 இருக்கு. நம்ம நார்மலா யூஸ் பண்றது ப்ரௌன் தான். இப்ப பசுந்தேயிலை கிரீன் டீ வந்து இப்ப திரும்ப வந்து மார்க்கெட்டுக்கு வந்து இப்ப எல்லாருமே அது என்னன்னா ஹெல்த் ட்ரிங்க் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் பண்ணி திரும்ப அது வந்து சீனால இருந்து இம்போர்ட் பண்ணி இது பண்றாங்க. கிரீன் டீ தான் மோஸ்ட்லி சீனால யூஸ் பண்ணுவாங்க, அந்த இதை இப்ப உள்ள வந்து திரும்ப வந்து இது பண்றாங்க. இது போது கிட்டத்தட்ட ஒரு 1965 வரைக்கும் பிரிட்டிஷரோட இதுல கண்ட்ரோல்ல தான் தேயிலை இது இருந்தது. கென்யா, ஸ்ரீலங்கா, இந்தியா சுதந்திரமான பிறகு அவங்களோட இது போயிருச்சு. இருந்தாலும் இப்ப வரைக்கும் ஐரோப்பாவோட அவங்களோட பிரிட்டிஷர்ல யூனிலிவர்ங்கிற ஒரு கம்பெனி இருக்கு, அவங்க வந்து அங்கங்க லேண்ட் வாங்கி பர்ச்சேஸ் பண்றதுனாலதான் அவங்ககிட்ட விற்கிறது தான் நம்ம மார்க்கெட்ல ஏகப்பட்டு விற்குது. கிட்டத்தட்ட உலகத்துல சேல்ஸ் ஆகிற டீல 1/6 வந்து அவங்களோட சேல்ஸ் தான் யூனிலீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும், ப்ரூப் பாண்ட்னு போடுவாங்க, லிப்டன், ரெண்டுமே அவங்களோட ப்ராடக்ட் தான். அவங்க வந்து கிட்டத்தட்ட 1/6 வந்து வேர்ல்டு சேல்ஸ்ல அவங்ககிட்ட தான் இருக்குது. இதுல பார்த்தோம்னா இப்ப வந்து தேயிலை வந்து உட்கொள்ற விகிதம் ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 1% அதிகரிச்சாலும் உற்பத்தி வந்து 2% போயிட்டு இருக்கனால இன்ன வரைக்கும் தொழிலாளிகளுக்கு சரியான கூலி வந்து கிடைக்கிறதே இல்லை. அது இன்னும் அந்த பிரச்சனை போய்கிட்டே தான் இருக்குது. தயாரிப்பை குறைச்சாதான் இந்த வந்து சேல்ஸுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகி சேல்ஸ் கூடும், அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா அது இதுக்கு யாருமே இன்னும் ரெடி ஆகல. சேல்ஸ் மட்டும் வர சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது, ப்ரைஸ் வந்து அதே மாதிரி இருக்கனால தேயிலை கூலிகளுக்கு இன்ன வரைக்கும் சரியான கூலி கிடைக்கிறதே இல்லை. அவங்க இன்னும் சுரண்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்கிறதையும் ஆசிரியர் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுபோக ஆசிரியர் வந்து அவரோட 1 உழைப்பு வந்து ஆப்பிரிக்கால பாத்துருக்கிறத அதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது எப்ப இது ஆகுது அப்படின்னா, 1 ஆசிரியர் எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னா, 1 டீக்குள்ள எவ்வளவு சூழ்ச்சிகள், சுரண்டல்கள், கயமை, லாபவெறி, ஆதிக்கம் எல்லாம் 1 டீக்குள்ள இருக்குங்கிறத வந்து நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர் முடிக்கிறாங்க. அது மாதிரி இப்ப நம்ம நிறைவு பகுதியும் முடிச்சிருக்கோம். தேங்க்யூ. நன்றிங்க ஐயா, உண்மையிலே ஒரு சிறப்பான நூல் கருத்துரை, ஒரு சிறந்த தேநீரினுடைய சுவை போன்ற நூல் கருத்துரை என்றே குறிப்பிடலாம். ஏன்னா இலையினுடைய வரலாறாக, அது இலையினுடைய வரலாறாக மட்டுமல்லாமல் இந்திய வரலாறாக பெறுகின்ற ஒரு கதை. நான் ஒரு பொருள் என்பது வெறும் பொருளாக இல்லை, எனவே அது வரலாற்றினுடைய ஒரு முகமாகவே இருக்கிறது என்பதை இந்த உங்களுடைய கருத்துரை மூலமாக புரிந்து கொள்ள முடிந்தது. ஏன்னா கீராவுடைய கோபல்ல கிராமத்தில் கூட தேயிலையினுடைய வருகை, அதை மக்கள் எப்படி எதிர்கொண்டார்கள் என்பதெல்லாம் நகைச்சுவையாகவே அவர் பதிவு செய்திருப்பார். அந்த வகையில் ராய் மாக்சம் என்ற அவர் எழுதிய அந்த நூலை, நான் ஏற்கனவே உப்புவேலி என்றெல்லாம் நூல் எழுதியிருக்கின்றார், மிக அழகான கல ஆய்வு. இந்த கல ஆய்வை கிட்டத்தட்ட நம்ம மனதில் அழுத்தமாக பதிகின்ற வகையில் உங்களுடைய உரை அமைந்திருந்தது. எனவே ஐயனடா ஜானகிமாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்ததான கருத்துரை நேரம். கருத்துரை வழங்குவதற்கு சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வேங்கடேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம்.
சென்னப்பட்டினாவில் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் கூட தமிழ் சிதைவில்லாமல் மிக அழகாக பேசிக் கொண்டிருக்கிற அருமை நண்பர் கார்த்தி சொல்வர்களுக்கு முதலில் வணக்கம். ராய் மார்க்சன் எழுதிய தே ஒரு இலையின் வரலாறு, இது ஒரு சுதந்திர போராட்ட வரலாற்றினை மையமாக வைத்து எழுதப்பட்டது போன்ற ஒரு செய்தியினை நமக்கு தந்திருக்கின்றார். தீ பின்புலத்திலே இவ்வளவு சுரண்டல்களும் இவ்வளவு அழுத்தமான அரசியல் பின்புலங்களும் நிகழ்ந்திருக்கிறது என்பதை ரொம்ப லாபகமா நம்ம மனசுல பதிய வைத்தமைக்காக அவருக்கு மீண்டும் ஒரு முறை நாம் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தீ தோன்றிய வரலாறு, சீனாவில தான் டீ இருந்தது என்பது, எப்படி பேப்பருக்கு சீனா உரிமையோ அல்லது டீக்கும் சீனா தான் உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறது உண்மையும் கூட. அங்கே ஒரு அரசர் வந்து டீ குடித்த பொழுது அந்த இலை விழுந்து அந்த இலையினுடைய சுவை உணர்ந்து தொடர்ந்து அவங்க அந்த டீயை சாப்பிட்டு இருந்தாங்க என்ற செய்தி, அதனால் டீயை அவர்கள் தெய்வீகத்தன்மைகளையும் உயர்த்தினாங்க என்ற அந்த வரலாற்று பின்புலங்கள் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருந்தீங்க, ரொம்ப பாராட்டுக்குரியதாக இருந்தது. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக வாணிக பொருளாக மாறி வாணிபத்துவ பொருளை உலகம் பூராக ஆட்சி செய்து கொண்டிருந்த பிரிட்டிஷார் கைக்கு அது மாற்றப்பட்டது. பிறகு அது 1368 உலக ஐரோப்பா முழுவதும் பரவியது. அது வியாபாரிகளால் லாப கணக்கு பார்க்க ஆரம்பிக்கப்பட்டது. இந்த செய்திகள்லாம் நமக்கு வந்து உண்மையிலேயே புதிய செய்தி. இதை வந்து ரொம்ப அழகா அழுத்தமா கலப்பணியின் வாயிலாக பதிந்த ஆசிரியருடைய செய்தியை நீங்க தந்தது ரொம்ப பாராட்டுக்குரியதாக இருந்தது. 16 பசும் தேயிலையும் செம்பு கலந்து தயாரிக்கப்பட்ட ஒரு பிரவுன் கலர், அதாவது பழுப்பு நிற தேயிலையும் பத்தி சொல்லி செய்தி. டீல வந்து இதுவரைக்கும் டீல வந்து என்ன பொருள் இருக்கிறது, டீ குடிச்சா உடம்பு கெடுதுன்னு சொல்லி நம்மள சொல்லிட்டு இருக்கிறாங்க வழி, ஆனா அதை குடிக்காம இருக்க முடியறது இல்லை. ஆனா டீல காஃபியில இருக்கிற கஃபின் 2 அதிகமாக இருப்பதனால்தான் டீ வந்து ஒரு புத்துணர்ச்சி பானமாக கருதப்படுகிறது என்பதை தங்கள் கருத்துறை வாயிலாக அறிய முடிந்தது. 18 மருந்து கடைகள்ல மட்டுமே கிடைத்த டீ கொஞ்சம் கொஞ்சமாக அது வியாபார பொருளாக மாற்றப்பட்டு மக்களுடைய அத்தியாவசிய பொருளாக அது புழக்கத்திற்கு வந்த பொழுது பிரிட்டிஷார் அதை அதிகமாக இறக்குமதி செய்யும், சீனாவிடத்திலிருந்து அதிகமாக இறக்குமதி செய்த பொழுது வட்டமாட்டு முறையில அவன் ஒரு பெரிய செய்தி வச்சான், அதாவது ஓபியம். அற்புதமான செய்தி அது. ஓபியம் என்பது எந்த வகையில் சீனாவுக்கு நுழைந்தது என்பது ஒன்று, இந்தியாவில் அந்த ஓபியம் எந்த அளவுக்கு தயாரிக்கப்பட்டது, அது இந்திய மக்களுக்கு எவ்வளவு ஊறு விளைத்தது, 2 வரலாற்று பின்புலங்களை ரொம்ப அழகா சொல்லி. பிறகு ஓபியத்திற்காகவே ஹாங்காங் என்ற நாட்டை சீனா விட்டு கொடுத்தான், பருத்தியையும் கொடுத்தாங்க. ஓபியத்துக்காகவே ஓபியம்ன்ற பொருளை வாங்கணுங்கிறதாக ஹாங்காங் 99 அண்மையில் அது விடுதலை அடைந்தது உலகம் அறிந்த வரலாறு. அது மட்டும் இல்லாம அந்த சண்டை, ஓபியம் சண்டையில சீனா தோற்று 5 அவங்களுக்கு வெள்ளக்காரங்க எழுதி கொடுத்தது. அந்த 5 ஒன்றுதான் ஹாங்காங். அந்த செய்தி 5 மில்லியன் பவுண்ட் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டது. இந்த செய்தி எல்லாம் உண்மையிலே வரலாற்று பின்புலத்தில் பிரிட்டிஷார் எந்த அளவில் உலகத்தை சுரண்டி கொண்டிருந்தார்கள் என்பது அழுத்தமாக பதியப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு இந்தியாவுடன் தேயிலை பயிரிடலாமா என்ற முயற்சியில பிரிட்டிஷார் இறங்கி தேயிலை கமிட்டி அமைத்து அஸ்ஸாம்ல தான் முத முதல் தேயிலை பயிரிட்டாங்க என்ற தேயிலை வரலாறு. பிறகு அந்த தேயிலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டார்ஜிலிங்க்கு மாற்றி, டார்ஜிலிங் தேயிலைன்னா இன்னைக்கு உலகத்துல வந்து அதுதான் வந்து அளவை நிர்ணயமாக இன்றுவளவும் இருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு செய்தி. அதுக்கடுத்து 86 பில்லியன் பவுண்ட் தேயிலைகளை வந்து அவங்க கன்சியூம்னு சொல்லுவாங்க, நுகர தலைப்பட்டார்கள். ஆனா அசாம்ல சாலை போக்குவரத்து இல்ல, மக்கள்கள் அங்க போய் வேலை செய்யும் பொழுது அவங்க மடிந்து போகின்றார்கள், காலரா எல்லா விதமான நோயும் வந்து அழிகிறார்கள். இந்த ஒரு மோசமான நிலையிலும் கூட இந்தியா சுரண்டப்பட்டு கொண்டுதான் இருந்தது. ஆனால் தேயிலை தோட்டங்கள் பெருக்கப்பட்டன. ஏறக்குறைய எங்கெல்லாம் மலைவாசஸ்தலம் இருந்தோ அங்கெல்லாம் தேயிலை தோட்டத்தை பயிரிட வெள்ளைக்காரர்கள் ஒரு வேலையாக வச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் சிலோன்லி பயிரிட முடியுமா என்று பார்த்தது. அது லிப்டர் வந்து இலங்கையில் நிறைய இடங்களை வாங்கி பயிரிட்டது, கென்யாவில பயிரிட்டது, கென்யாவை சுரண்டியது, இலங்கையை சுரண்டியது, இலங்கையில இனப்பிரச்சனையை உருவாக்கியது. மிக அருமையான அழுத்தமான செய்தி. விடுதலை புலிகளுக்கு முன்னாடி இனப்பிரச்சனை உருவாக்கியது இவங்கதான். ஏன்னா இங்கிருந்த தமிழர்களை கொண்டு போய் கொடைக்கூலிகளாக மாற்றி அங்கே தங்க வைத்து தேயிலை தோட்டத்துல வந்து அவங்க வந்து அந்த புழு இருக்கும், ஜோங் பூச்சின்னு சொல்லுவாங்க, அது அப்படியே ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற புழு. அது பயந்துருக்காரா தெரியல. அந்த செய்தியெல்லாம் படித்த செய்தி நினைவுக்கு வருகிறது. அதை அந்த புழுவில மாட்டி அட்டை ரத்தத்தை குடிக்கிற அட்டை ஜோக்குன்னு சொல்லுவாங்க. அது முழுசுமா மக்கள் இறந்து போன வரலாறு நிறைய இருக்கு. பிறகு அவங்க அங்கேயே தங்கினாங்க. இன்னைய வரைக்கும் சிலோன்ல இந்த மலைவாழ் மக்கள் என்ற தமிழினம் ஒன்று, ஈழத்தமிழர்கள் என்ற தமிழினம் ஒன்று, சிங்களர்கள் ஒன்று, தமிழர்கள் இன்னொரு பிரிவு முஸ்லிம்கள்.
இந்த மூன்று பேரும் பிரித்து வச்சது வெள்ளக்காரர்களுடைய சுரண்டல் நடவடிக்கை தேயிலை தோட்டம் ஒரு காரணம் என்பதை மிக அழுத்தமாக இந்த ஆசிரியர் பகிர்ந்திருக்கிறார் என்ற செய்தியும், கென்யாவை எப்படி சுரண்டி கென்ய மக்களை எப்படி பாழ்படுத்தினார் என்ற செய்தியும், கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக பிரிட்டிஷார் ஏகாதிபத்தியம் உலகம் முழுவதும் பரவி எந்த அளவிற்கு மனித சமுதாயத்தை, இன்னும் சொல்ல போனா அது எங்கெல்லாம் கால் வைத்ததோ அந்த சமுதாயத்தை அழித்தது, அந்த அழிவு நிலைக்கு சென்றிருந்த பிரிட்டிஷ் என்பதை அழகாக படம் பிடித்து காட்டிய ஆசிரியர் ராய் மார்க்சம் என்பருடைய மொழிபெயர்ப்பு நூலான தே ஒரு இலையின் வரலாறு மிக அழகாக நேர்த்தியாக நீங்க அதை எடுத்து எங்களுக்கு சொன்னது மனதுக்குள்ள அப்படியே வைக்க முடிந்தது. உண்மையிலேயே டீ என்பது ஏதோ சாதாரண விஷயம் இல்லை. ஒரு கப் டீல நம்முடைய உரிமையை இழந்திருக்கிறோம், உணர்வை இழந்திருக்கிறோம், முன்னோர்களை இழந்திருக்கிறோம், இவ்வளவு அது உள்ளால இருக்குது என்பதை ரொம்ப அழகாக சொல்லி முடித்த உங்களுடைய கருத்துரை, நூல் கருத்துரை ரொம்ப அற்புதமாக இருந்தது, பாராட்டுக்குரியதாக இருந்தது. இப்படி தொடர்ந்து நல்ல நிகழ்வுகளை தந்து கொண்டிருக்கின்ற ஐயநாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் சார்பில் உங்களுக்கு நாங்கள் நன்றியும் பாராட்டையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி, நல்ல நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயநாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியுடைய இளநிலை பேராசிரியர் அம்மா அருள்மொழி அவர்களும், பேராசிரியர் வினோத் அவர்களும், இன்னும் ஏனைய பேராசிரியர் பெருமக்களுக்கும் நல்ல நிகழ்வினை கேட்ட மகிழ்ச்சியோடு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கருத்துரை வழங்கி சிறப்பித்த ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை, நன்றி உரை வழங்குவதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் 88வது நிகழ்வு. இந்த நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு நல்வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருந்தினரை நல்ல அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் வாசிப்பு மூற்றத்திலே கர்நாடகா சென்னப்பட்டனா கிளை தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி மேலாளரும் வணிகவியல் துறையின் மேலாளர் மேனாள் மாணவருமான கார்த்தீஸ்வரன் அவர்கள் ராய் மார்க்சம் எழுதிய தே ஒரு இலையின் வரலாறு என்னும் நூல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள். பொதுவாக நாம் அன்றாடம் தொலைக்காட்சிகளில் நட்சத்திர ஜோடிகளின் உரையாடல்களோடு விதவிதமான தேயிலை விளம்பரங்களை தினந்தோறும் நாம் பார்க்கவோ கேட்கவோ செய்கின்றோம். ஆனால் அந்த தேயிலை 19ஆம் நூற்றாண்டில் கண்டறியப்பட்டு கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டில் மருந்தாக பயன்படுத்தது என்ற புதிய செய்தியை முன்வைத்து பேசினார். அதே தேயிலை பிற்காலத்தில் அத்தியாவசியமான பானமாக மாறி அமெரிக்க சுதந்திர போருக்கான தீப்பொறியாக மாறியது என்பதையும் சுட்டிக்காட்டி, தேயிலை தோட்டத்தில் பணிபுரியும் மக்களுடைய துயர வாழ்வு, தாது வருட பஞ்சம் என அடுக்கடுக்கான பல அரிய தகவல்களை வரலாற்று பின்னணியில் புள்ளி விவரத்தோடு எடுத்துரைத்த கார்த்திகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே கருத்துரை வழங்கி சிறப்பித்த சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நம்மோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற மலேசியாவை சேர்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா, மேஜர் இளங்கோவன் ஐயா, ஆறுமுகச்சாமி ஐயா, நூலகர் சிவசேகரன் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி. நம்மோட இணைப்பிலே தொடர்ந்து இணைந்து கொள்கின்ற உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.